பிஎஸ்கேஸ் கிச்சன். இன்னைக்கு பிஎஸ்கேஸ் கிச்சன்ல நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். மோர் குழம்பு இன்னைக்கு வந்து வெள்ள பூசணிக்காய் அல்லது தடியங்கான்னு சொல்லுவோம், இது போட்டு நான் மோர் குழம்பு வைக்க போறேன். நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறேன், நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கிக்கோங்க. இப்போ நான் அந்த வெள்ள பூசணிக்காவை தோல் நீக்கி இவ்வளவு பெரிய துண்டா வெட்டி வச்சிருக்கேன். இதை நம்ம இப்ப குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப நான் குக்கர்ல போட்டுட்டேன், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். ஊத்தி இதை வேக வச்சு எடுத்துறேன். குக்கர்ல வந்து அந்த வெள்ள பூசணிக்காய் வெந்துட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளயும் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பாக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கப்புக்கு தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், நல்ல கெட்டியா உள்ள தயிர். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் துவரம் பருப்பும் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து குழம்புக்கு அரைக்கும் போது இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதுக்காக சேர்க்கறது தான். இதை வந்து நீங்கள் இன்னைக்கு மோர் குழம்பு செய்கிறீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே இதை கொஞ்சம் எடுத்து ஞாபகமாக ஊற போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்யும் போது இது கரெக்டாக ஊறியிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம், அது நீங்க தேவைக்கு எப்படி எவ்வளவுனாலும் போட்டுக்கிடலாம். ஒரு ரெண்டு பல் பூண்டும் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு. ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்காக. அப்புறம் ஆறு சின்ன வெங்காயம் இப்படி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு, கடைசியில குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் இந்த சின்ன வெங்காயமும் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல இந்த முதல்ல ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஊத்திடுங்க. முதல்லயே தண்ணி நிறைய சேர்க்காம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம ஒரு தயிர் மத்து வச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் கடைஞ்சி விடுங்க. இந்த மாதிரி இதை ஒண்ணு போல எல்லா இடமும் கடைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த தயிர் எல்லாம் திரட்டு திரட்டாம எல்லாம் கொஞ்சம் கெட்டி மோர் மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். முதல்ல தேங்காய் போடுறேன், அப்புறம் இந்த பச்சரிசியும் துவரம் பருப்பும் ஊற வச்சிருக்கேன் இல்லையா அதை போடுறேன். ஜீரகம் போடுறேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கடைசியாக இந்த வெள்ளைப்பூடு வெங்காயத்தையும் சேர்த்து. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அரைச்சதை நான் இதை தயிர் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த மசாலா இந்த மோர் எல்லாம் கலங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இதை இனி இந்த இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்க்குறோம், கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா ஊற்றிக்கலாம், அதே போல் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. தேங்காய் எல்லா அளவுமே குறைச்சி கூடுதலாக இருந்த மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா கூடுதலாக அப்படி எடுத்துக்கோங்க. இனி மோர் குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆன உடனே இதில் சேர்த்துடலாம். நீங்கள் சப்போஸ் ஒரு வரமிளகா கூட இதில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்துக்கிடலாம், வதக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வரமிளகா போடலை. இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இதை எடுத்து இந்த மோர் குழம்புல ஊற்றிடலாம். இப்போ அந்த வெங்காயம் கடுகு உளுந்த பருப்பு தாளித்ததை நான் வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க அந்த மோரில் ஊற்றிட்டேன். இதை இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா மோர் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது, பொங்கி வரும் நுர கூட்டி அப்படி பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த ஓரமாக அப்படி அப்படி பொங்கி வருது குழம்பு. இப்படி பொங்கி வரும்போது அப்படி மேலெலும்பி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க விடக்கூடாது. இதை இப்படி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா வெள்ளை பூசணிக்காய், இது வந்து ஒரு ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காயை வந்து நீங்கள் மோர் குழம்பு இறக்கி வச்சதுக்கப்புறம் அது உள்ளே போட்டுடணும், அவ்வளோதான். இப்போ உள்ளே போட்டுட்டேன், போட்டு விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நீங்கள் சாப்பிடும்போது அந்த காய் உள்ள அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாம் இறங்கியிருக்கும்.
மோர் குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது இதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு மசாலெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் அது எப்படி செய்கிறதுங்கிறத போட்டு விட்றேன். இப்போது குழம்பு ரெடியாக இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிஎஸ்கேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you.